தமிழர் பகுதியில் பெருமிடப்பில் வந்திறங்கிய புத்தர். குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்கள். ஜனவரி முதல் வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் பணம். இலங்கையின் முதன்முறையாக ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தைகள். ஹமாஸ் அமைப்பிடம் சிக்கிய இலங்கையர்கள். மட்டக்களப்பு மாநில தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை அம்பிட்டிய சுமணரத்தினர் தேரர் தலைமையில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுரதா ஜகம்பத்தின் பங்களிப்புடன் புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ளது. மாதவனை மயிலத்தமிழ் பிரதேசம் பாரம்பரியமாக தமிழ் பால் பண்ணையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அப்பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவாக புதிய புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். தமிழர் பகுதிகளில் தொடர்ந்து காணி அபகரிப்பிலும் குடிசார் பரம்பலை மாற்றியமைக்கவும் பௌத்த மயமாக்கலை தொடர்ச்சியாகவுமே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரையை விடுவிக்குமாறு பண்ணையாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் பின்னர் தாமதமின்றி வங்கிக் கணக்குகளில் வைப்புலிட நடவடிக்கை எடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் ரத்னஸ்ரீ ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தகுதி பெற்ற பலருக்கு இதுவரை ஜூலை மாத கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறவில்லை என முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி சுமார் 8 லட்சம் குடும்பங்கள் இன்னும் ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகளை பெறவில்லை எனவும் ஜூலை மாதத்திற்கான முழு கொடுப்பனவுகள் 12 லட்சம் குடும்பங்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் ரத்னஸ்ரீ ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வசும திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பயனாளிகளின் பட்டியலுக்கு எதிராக 10 லட்சம் முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நிலையில் அவற்றுள் 7 லட்சம் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 3 லட்சம் மனுக்கள் தற்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 5 லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவே ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனைகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான சிக்கல்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நீக்கப்பட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஹாசன் ஸ்ரீட் மகளிர் வைத்தியசாலையில் பெண்ணொருவர் ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். ராகம பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு ஒரே பிரசவத்தில் 6 குழந்தைகளை பெற்றுள்ளார். இலங்கையில் ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது இதுவே முதல் முறையாகும். எனினும் இந்த 6 ஆண் குழந்தைகளுக்கும் செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக குறித்த வைத்தியசாலையில் குழந்தைக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிறப்பு வைத்தியர் சமன்குமார் தெரிவித்துள்ளார். இந்த குழந்தைகளில் 5 பேர் தற்போது காசல் வைத்தியசாலையிலும் 1 குழந்தை கொழும்பு தேசிய சிறுவர் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த குழந்தைகள் 6 வரும் 400 கிராம் இடையில் பிறந்துள்ளனர் என்றும் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து பராமரிப்பது வைத்தியர்களுக்கு சவாலான விடயம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை புனே கைதிகளாக பிடித்து சென்ற நிலையில் அவர்களில் இலங்கையர்களும் அடங்குவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு புனே கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் 27 இலங்கையர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து காசாவின் தெற்கு பகுதிக்கு அவர்கள் பயணிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் காசாவில் வசிக்கும் மக்களுடன் இந்த குழு எகிப்து செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது காசாவின் வடக்கு பகுதியில் வாழும் மக்கள் தெற்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். அவர்களில் 27 இலங்கையர்கள் உள்ளதாக பலஸ்தீன அலுவலகத்தில் உள்ள அவரது பலஸ்தீன பிரதிநிதி தெரிவித்துள்ளார். 27 பேரும் எகிப்துக்கு அடுத்ததாக பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சுமார் 150 இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பிடம் புனே கைதிகளாக இருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரின் விவரங்களையும் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் இலங்கையர்கள் உட்பட 36 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களும் உள்ளடங்குவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த விவரங்கள் கிடைத்தால் அந்த இடத்தில் காணாமல் போன எங்கள் நாட்டவர் இருவரை பற்றிய தகவலை பெற முடியும் என நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதியில் பெருமிடப்பில் வந்திறங்கிய புத்தர். குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்கள். ஜனவரி முதல் வங்கிக் கணக்கில் வைப்பில் இடப்படும் பணம். இலங்கையின் முதன்முறையாக ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தைகள். ஹமாஸ் அமைப்பிடம் சிக்கிய இலங்கையர்கள்.